ஊதுபத்தி சாம்பிராணி விற்றுட்டு ரெண்டு பெரியவங்க, அதில் ஒருத்தர் பாரியும் இல்லாதவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இது 30 ரூபா கணேஷ். 30 ரூபாங்களா? எங்கேருந்து வரீங்க? திருச்சி. திருச்சியிலேருந்து வரீங்களா? 30 ரூபா விற்றா என்ன கிடைக்குங்க? சும்மா இருக்கிறவங்களை கடந்துடாங்க, வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஏதோ அவங்களுக்கு வருமானம் வரணும், ஒரு பொறப்பு ஆகணும்னு வராங்க. ஆற்றுல இருந்து அனுப்பிடுறாங்க. இவருக்கு வேலை இல்லை, குடும்பமாக போச்சு, என்ன பண்ணுறது? எதை வச்சு ஓட்டுறது? ஏதோ அவங்க ஆற்றுலேருந்து கொடுத்து விட்றாங்க. இதை விற்றோம்னா அவங்களுக்கு நாலில் ஒரு பங்கு, ஏதோ அவங்களுக்கு 500 ரூபா போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 200 ரூபா. இந்த மாதிரி மனுஷங்கிட்ட மட்டும் பேரமே பேசக்கூடாதுன்னு எங்கள் மனசுக்குள்ளே இருந்தது. நாங்கள் இவங்க ரெண்டு பேருக்காக தான் வாங்குறோம். இது நல்லா இருக்கும், வாசமாக வரும், வாசம் இருக்குது, அதெல்லாம் 50 ரூபா. இந்த வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம், இந்த மாதிரி நபர்கள் எங்கேயாவது உங்கள் கண்ணில் தென்பட்டால் யாராவது உதவ மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். அங்கே ஹாஸ்டலில் இருந்தால் அங்கே சாப்பிட்டுக்குவோம், அந்த பக்கம் சாப்பிட்டுக்கணும். செலவுக்கு டைம் டிக்கெட்டு எங்களால் முடிஞ்சது. சரி டாக்டர், ஊதுபத்தி வாங்கிட்டு நீங்கள் இந்த ஊதுபத்தி வந்து பூரா நாங்கள் 50 ரூபாய் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது, சரிங்களா? பார்த்தேன்னு நினைச்சேன், சரி வாங்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி விற்றுட்டு போவாங்க, அப்போல்லாம் நம்மளால முடியறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு வீடு வீடாக போய் எல்லோரும் வாங்க மாட்டாங்க. கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடு தட்டி தட்டி தட்டியாக போங்க 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 அப்படிம்பாங்க. உங்கள் பேர் இல்லையா? என் பேர் மாயலங்க. மாயலங்களா? வித்தியாசமாக இருக்குது பேர், நல்லா இருக்குது. திருச்சியே தாங்களா சொந்த ஊர்? உங்கள் பேருங்க? மணி. மணி. மணி மாயலகு. சந்தோஷம் இல்லையா உங்களை பார்த்தது? சரி. தண்ணி குடிக்கிறீங்களா? நீர். பையங்க தேவராயம்பாளையம். அந்த ஊரில் என்ன எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. கண் பார்வை தெரியாமல் அந்த ஊதுபத்தி மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி, ஐயா ஊதுபத்தி வாங்கிக்கிறீங்களா, ஐயா ஊதுபத்தி வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குற அந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. நாம் வாங்குகிற அந்த ஊதுபத்தி காசு அவங்களுக்கான சாப்பாடு செலவு, அவ்வளோதாங்க. உழைக்கணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மனசுதான் சார் கடவுள். அந்த கடவுளை நாங்கள் வணங்குறோம்.